ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மண் வெல்கம் டு மாடர்ன் மேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி டாக்டர் என்னப்பா படமே இப்போதான் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது இப்போ தான் ட்ரெயிலர் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம ஒரிஜினல் டாக்டரை பற்றி பேச போகிறோம் ரியல் டாக்டர் இல்லை ரியல் டாக்டர் யா நம்ம இன்னைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள பற்றி பேச போகிறோம் ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ நான் அவங்க மாடர்ன் மேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணியிருங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் வி நீட் இயர் லவ் வி நீட் இயர் சப்போர்ட் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு புதுக்கோட்டை சமஸ்தானம் திருக்கோக்கர்ணம் அப்படின்ற இடத்துல ராமசாமி ஐயர் சந்திரம்மாள் அப்படின்ற ரெண்டு பேர்த்துக்கு பிறக்கிறாங்க நாலு வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சுறாங்க அவங்களை படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்போலாம் திண்ணைப்பள்ளி தானே திண்ணைப்பள்ளியில் படிப்பை முடிச்சிடறாங்க இந்த திண்ணைப்பள்ளியில் படிக்கிறதுக்கே நிறைய எதிர்ப்பு பெண்ணை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற எதுக்கு பொண்ணுங்களை படிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி பட் அவங்க அப்பா இருந்தாலும் என் பொண்ணு படிக்கணும்னு சொல்லி படிக்க முடிச்சிட்டாங்க ஆரம்ப கல்வியை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அடுத்து காலேஜ் போகணும் உயர்கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் புதுக்கோட்டை மன்னார் காலேஜ் அப்படின்ற காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போடுறாங்க அந்த அட்மிஷன் போட்டப்போ இவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டால் கூட அங்கே இருந்த பிரின்ஸ்பல் முதற்கொண்டு அனைத்து டீச்சரியரும் சுற்றி இருந்த உறவினர்கள் சமுதாயம் எல்லாமே எதுக்கு ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறீங்க ஏன் அந்த பொண்ணு அப்ளிகேஷன் போடுது அவ்வளோ படிக்க கூடாதிங்க பொண்ணெல்லாம் படிச்சு அப்புறம் பசங்க என்ன வருது அப்படின்ற மாதிரி அவங்க பிரின்சிபால் கொண்டு சொல்லியிருக்காங்க அப்போ இருந்த புதுக்கோட்டை மன்னர் மார்த்தாண்டோ பைரவ தொண்டை மண் வந்து அலோவ் பண்ணனால அடுத்த அந்த காலேஜில் வந்து அவங்க படித்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப 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 மோசமாக போயிடுச்சு அதற்கிடையிலேயே அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க இதை பார்த்தோன்னே சரி நம்ம மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சம்மந்தமாக ஸ்டடிஸ் பண்ணுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இவங்களுக்கு கிரேட் அகாடமிக் டீட்டெயில் இருந்தனால இவங்களுக்கு ஈஸியாக அட்மிஷன் கிடச்சிருது இந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்மணி இவங்க தான் அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதல் பெண் டாக்டர் இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் ஹோம் சர்ஜன் இவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பை முடிக்கிறாங்க அங்கேருந்து சென்னை மருத்துவக் கல்லூரியிலே சில்ட்ரன் அண்ட் உமன்ஸ் ரிலேட்டடான இதில் ஹோம் சர்ஜனாக ஜாயின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் கலப்பு பணியாக ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏப்ரல் மாதம் சந்திர ரெட்டி அப்படின்றவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க நேம் டாக்டர் முத்துலேசிமி ரெட்டியாக வந்து மாறிடுது இவங்க மேரேஜ் ரொம்ப ஈக்குவலாக இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்பாக இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க என்னென்ன போராட்டத்தில் பங்கேற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தி மொழி கிளர்ச்சி தமிழிசை இயக்கம் தமிழ் வளர்ச்சி தமிழ் ஊதிய தமிழ் ஆசிரியர் ஊதிய உயர்வு போராட்டம் இப்போ இருக்குல்ல உமன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவங்க இவங்க தான் அதை நிறுவனங்களும் இவங்க தான் சென்னை மாநகராட்சியின் துதல் முதல் துணை மேயர் இவங்க தான் சென்னை மாநகர ச சட்டசபையோட முதல் துணைத் தலைவர் இவங்க தான் இவங்க இந்த துணைத் தலைவராக இருந்தப்போ மேஜரான ஒரு ஃபு நாலு சட்டத்துக்கு விதைகளை வந்து விதச்சுருக்காங்க இவங்க ஒரு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்காங்க தேவதாசி ஒழிப்பு முறை இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை பாலிய விவாக தடை சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மேஜரான சட்டத்தை வந்து இவங்க துணை மேயராக இருந்தப்போ தான் அதற்கான விதைகளை கொண்டிருக்காங்க அதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த தேவதாசி முறை ஒழிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவருக்கும் அவங்க சத்தியமூர்த்தி ரெண்டு பேத்துக்கு இல்லையான கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் புற்றுநோயாளிகளுக்காக சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிவிட்டு நிறையா ஃபண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி அடையாரில் இருக்க புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவனத்துக்கான முழு முதற் காரணமாகவும் இவங்க தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூலை மாதம் இருபத்திரெண்டாம் தேதி மறைஞ்சிட்டாங்க இவங்களோட பிறந்தநாள் ஹாஸ்பிட்டல் டேவாக கொண்டாடுறாங்க இப்போ நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரே ஒரு பெண்ணுக்கு அந்த காலகட்டத்தில் கல்வி மறுக்கப்பட்ட போதும் ஒரே ஒரு பெண் படித்து இவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை உருவாக்க முடியும்னா இன்றைக்கி நமக்கு இருக்க ஸ்கோப்பை நினச்சி பாருங்கள் அப்போ அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸை நினச்சி பாருங்க அதுக்கு முன்னாடி ஒப்பிடும்போது இப்போ நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் பெருசாக இல்லை ஸோ நம்ம அதை டேக்கிள் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் அதை தகர்த்து எறியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாடர்ன் மேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாடர்ன் மேன்